நாங்க மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி ஏமாத்துவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை வேலைக்கு போக சொன்னோம். அப்ப இளைஞர் திருவிழா சார்பாக நாங்க இந்த போராட்டத்தை காட்டிக்கணும் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நாங்க தமிழ் முற்போக்கு கூட்டணி எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கல. நேற்று திடீர்னு இந்த காலையில வந்து போராட்டத்தை இடைநிறுத்த சொல்லி ஆளுகளை வேலைக்கு போக சொல்றாரு கௌரவ ஆர்வம் தொண்டமா. இது ஒரு அப்படமான காட்டி கொடுப்பு வந்து எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இலங்கை தலைவர் காங்கிரஸ் இப்படியான நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படியும் இப்படி காட்டி கொடுப்பாங்க. வெறுமனே தனிச்சையாக 1000 அடிப்படை சம்பளத்தை கேட்டு அதுல இருந்து 1000 ரூபாய் கொடுக்காடி போனா என்னுடைய தாத்தாட நினைவு தினத்திலே நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணனு சொன்னாரு. அந்த சொன்ன முத நாளே போயிட்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்து அமைச்சு பதவி எடுத்தாரு. அந்த அமைச்சு பதவி எடுத்துட்டு சொன்னாரு நான் வந்து அமைச்சு பதவி எடுத்து மக்களுக்கு 1000 ரூபாய் வாங்கித்தரேன் சொல்லி. ஆனா ஒரு கிழமை இருந்த அரசாங்கத்தில் 1000 ரூபாய் வாங்கி கொடுக்கல. இப்படி பல தடவை ஏமாத்திருக்காங்க. இந்த ஏமாற்றம் மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். வந்து திடீர்னு வந்து இலங்கை தலைவர் காங்கிரசுடைய அங்க உபதலவா இருக்கின்ற அருள்சாமி கல்லுக்குழி அருள்சாமி சொல்லியிருந்தாரு 700 ரூபாய் கம்பெனி வந்துருச்சு அதனால கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா 790 ரூபாய் வந்து சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பேரும் மக்கள் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய நாடகம் வந்து இன்னைக்கு முடிக்க வந்திருக்க வந்து நாங்க என்ன சொல்லணும்னு கேட்டா நாங்க அந்த மக்களோட ஒன்னா பிணைஞ்சு வாழ்ந்தவங்க. அந்த மக்களுடைய கஷ்டம் தெரியும். அதனாலதான் சொன்னோம் இன்னைக்கு இந்த நாட்டில் அரசாங்கம் இல்லை. நாங்க இது வந்து போராடக்கூடிய தருணம் இல்லை. நாங்க சரியான முறையில எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் செஞ்சிருந்தா இந்த போரை வெற்றி பெற்றிருக்கோம். அமரர் சாமியார் தொண்டமான் அஷ்ரப் வி கே வெள்ளையன் போன்றவர்கள் தொழிற்சங்கம் அசீஸ் போன்றவர்கள் தொழிற்சங்கம் போராட்டத்தில் வெற்றி கண்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆயுதம் தோட்ட தொழிலாளிக்கு வந்து தொழிற்சங்கம் போராட்டம் தான். அந்த போராட்டமும் இன்னைக்கு மலை நடைபெற்றிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் கௌரவ ஆர்வம் தொண்டமா அவர்கள். உண்மையிலே ஆரம்ப காலத்திலெல்லாம் தொழிற்சங்கத்தில் வேலைநிறுத்தம் செஞ்சாவே அங்க இருந்த கம்பெனிக்காரர்கள் அந்த போராட்டத்தை கேட்டு பயந்து அவருக்கான கொடுப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே இல்லை, மலைஞ்சடிச்சப்பட்டிருக்கு. இது முழுக்க காரணம் வந்து ஆரம்ப தொண்டமாவுடைய தன்னிச்சையான முடிவு. வந்து போராட்டம் செய்யும் பொழுது எங்களுக்கு அரசியல் ரீதியாக வேற கருத்து இருக்கலாம், அரசியல் ரீதியாக ஒன்னா இணைய முடியாம இருக்கலாம், ஆனா தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு இணைய முடியும். ஆக போராட்டத்துக்கு முதல்ல அனைத்து தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு மேசைக்கீழ வச்சு கதைச்சு இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருந்தா இந்த போராட்டம் வெற்றி கண்டிருக்கலாம். ஆக இவங்க தொடர்ந்து தன்னிச்சையாக இவங்க இப்படித்தான் இவங்க வந்து தானே ராஜா தானே மந்திரியுமாய் சித்த வீட்டிலையும் அவரு குணமா இருக்கணும் கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருக்கணும் நினைக்கிறவர். அதனால நாங்க என்ன சொல்றோம் கேட்டா இந்த 600 ரூபாய் போதா. 600 ரூபாங்கிறது இன்னைக்கு விலையேற்றத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு சாமான் கூடியா இருக்கு. 600 ரூபாய் போதாது. இந்த மக்களுக்கு அடிப்படை சம்பளம் கட்டாயம் கூட்டாய் வேணும். கம்பெனிக்காரர்கள் இதுல இருந்து மாற முடியாது. ஆனா நேத்து கம்பெனிக்காரர்கள் நாங்க தொழிற்சங்கத்தோட கலைக்கமான சொல்லிட்டு அது எந்த வரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க அதுல அதுக்கு முழுக்க அவர்களை நிராகரிக்கிறோம். கட்டாயமாக இன்றைக்கு தேவையில்ல கூடியிருக்கு. நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும். ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் வந்து எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த மக்களுக்கான நியாயமான சம்பளத்தை நாங்கள் பேசி கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்தும் இன்றைக்கு மக்கள் வேலைக்கு போகலை. நான் அன்றைக்கு சொன்னேன் நான் இன்றைக்கு இந்த இருக்க அரசாங்க சூழ்நிலையில் வந்து இந்த போராட்டம் இன்றைக்கு இந்த நிலத்தை செய்யக்கூடாது. இன்றைக்கு கொழுந்தும் இல்லை. அப்ப கம்பெனிக்காரருக்கு ஒரு பக்கம் கொழுந்து இல்லை, ஒரு பக்கிட்ட அரசாங்கம் இல்லை. அப்ப போராட்டம் செஞ்சு இதை வெற்றி பெற முடியாது. அன்னைக்கு சொன்னத அன்னைக்கு அங்குள்ள ஈத்தாவுடைய சகாக்கள் சொன்னாங்க வந்து நாங்களும் ராதாகிருஷ்ணனும் இந்த போராட்டத்தை காரி கொடுக்கணும் சொன்னாங்க. ஆனா அதே அன்னைக்கு சொன்னதை இன்னைக்காலும் சொல்றாரு. இன்னைக்கு ஜனாதிபதியை கண்டோம். ஜனாதிபதி சொல்லியிருக்காரு வந்து அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நீங்க நாங்க 19ஆம் தேதி நாங்க ஒரு கம்பெனியோட பேச்சுவார்த்தை பண்ணி சம்பளத்தை எடுத்தாரு சொல்லிருக்காரு. ஜனாதிபதியோடு அவருக்கே நாட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியல. அப்ப தொழிலாளர் பிரச்சனை தீர்க்க போறாரு. அப்ப இதுவும் போய் தான் வந்து தொடர்ந்து இந்த மக்கள் வந்து அடுத்த மாசம் பொங்கல் மாசம் அடுத்து பாடசாலை பிள்ளைங்க பாடசாலை லீவ் முடிஞ்சு பாடசாலைக்கு போகணும், அவங்களுக்கான உபகரணங்களை வாங்கணும், இதெல்லாம் சொல்லக்கில்ல. கல்லுக்குள்ளே அருள்சாமி சொன்னாரு எங்க மக்களுக்கு அது கூட வாங்க வக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வக்கு இருக்கும். அவரு
என்னுடைய அமைச்சர் கீழே இருந்த டிரஸ்ட் நிறுவனத்தில் மூன்று வட காலமாக அவரு போர்டு மெம்பர் ஆடுறாரு. ஒரு 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 ட்ரிப்புக்கோ 5000 வாங்குவாரு. அந்த நேரம்லாம் வாய் திறக்காத அருள்சாமி இன்றைக்கு சொல்றாரு, நான் கட்டின வீட்டில் ஊழல் இருக்கான், ஊழல் இருந்தால் எப்சைடு கொடுக்கலாம், அதுக்கான எங்கேயும் போய் என்ட்ரி போட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். உங்க ஆனா 3 வருஷம் வாய் திறக்காத அருள்சாமி அங்க அதுல சபா சாமராங்கிறப்ப சொல்றாரு, அம்மா அருள்சாமிங்கிறாலே மேல பேர சொல்ற வெக்கம் வந்து அவர் வயிற்று பிழப்புக்காக வந்து அரசு செய்யறாரு. அவர் மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக அரசு செய்ய கிடையாது. நேத்தே சொன்னாங்க எனக்கு வந்து அவரோட பேரை உச்சரிக்காதீங்க சொல்லி, ஏன்னா சொல்ல வேண்டிய கடமை கேட்டா 3 வருஷம் என்னுடைய அமைச்சங்கிற நிறுவனத்துல போர்ட் மெம்பரா இருந்து அதுல மாசம் 5000 ரூபா வாங்கி எல்லாம் செஞ்சு போட்டு இன்னைக்கு சொல்றாரு அந்த வீடு திட்டம் வந்து ஊழல் நடந்திருக்கு சொல்லிருக்காரு. உண்மையிலே நான் என்னுடைய அமைச்சு மூலமாக ஒரு ஊழல் செல்லல, நான் ஊழல் செஞ்சிருந்தா முதல்ல அந்த மாதிரி பயத்துல, அதனாலதான் ஒரே இதுல நாங்க இருந்தோம். இந்த அரசியலமைப்புக்கு எதிரான போராட்டத்தில் நாங்க இந்த போட்டிருக்கோம் சொல்லி வந்து திகன் திகட்ட விழா பத்துக்குற ஜனதாக படி பிரசன ஒளி எத்தனை மே வினாவ மே வர்ஜன வெட வர்ஜன அரியானே 30 ஆண்டுவாக்குனே ஏகனிசா அப்படி வெலாவோட மேக படம் கண்டோன மே தனி தீர்ணட்டு ஆறுமுகம் கரு ஆறுமுகம் தொண்டமான் மந்திரி துமா மே மே மினுசுவ வினாச கலத்தின் வினாச கலத்தின் அது சுமானே கேவில வெட வர்ஜன் கீழா இய கீழா ஜனாதிபதி அம்பேலா ஏ துமா அம்பேல கீவாள் ஜனாதிபதி துமா கீவாள் மே வெலாவ மே அட்டை தீன பிரசன ஓல்ட மேவா மே வெட வர்ஜன் அத்தரல தாண்ட தாம தானமே வனிதா மே கம்பெனி கட்டி எக்கங்கவில கதா கரலா மே விசுமதேண்டாங்கிலா எத்துமாகவே அதை ரெட்டை பிரஸ்ன வேலை தீனும் எத்துமாகவே பிரச்சனை அப்படி எத்துமாட்ட தீர்ந்த தீர்ண கரண்டு அப்படியே அப்படியே கம்தோங்க பிரச்சனை கொண்டு விசாரிக்கலாம் தானே எங்கே திகன் திகட்டு ஆறுமுகம் தொண்டமான் மந்திரி வரைய பொறுக்கியனோ மினுசுவ ரவட்டலா மினுசுவ வினாச கலை தீன் இது சுமானே வெடநத்தான் பந்தா எக்கனிட கைப்பற்ற தீனும் இது என்ன மாசம் பொங்கலேனோ இது பாசல அமையட்டிக்க நிவாடு தீல என்ன மாசம் பாசல எனக்கோட்டை கொண்ட பொத்திக கண்டோன சப்பாத்து கண்டோன மே எதா மே மாசம் விளக்கருத்தம இன மாசம் இவ்வளவு கண்டு போதும் அப்படி அப்படி கீவா எதாட்ட கீவா அப்படி பாவலதன ஆகிய இது பசே அப்படி இவ்வளவு சாகே துண்ணா இப்ப எதா கீப்பேக்க அத உதே கேன ஆரம்பம் துண்டவான் மந்திரி துமா மே வெளாவே அப்படி அறியாண்டே எக்கிரிச வெட்டே அண்டு அப்படி தாமண்ட தான் நம்ம பசே அப்படி சாதாரண படியா கிட்ட வந்திருக்கலாம் மமை தானே எத்துமா தாக்னவே கியா கரந்த என்ன எத்துமாட்ட பே எத்துமாட்ட இஸ்ஸலா திவங்கத்த சாமிமூர்த்தி தொண்டமான் ஏவாகே அசீஸ் வி கே வெள்ளியன் நாயக்கவர் ஏவாட வெட வரைஞ்சின கீழா இல்லையுமா சார்த்தக கரல தீன அத சார்த்தக வேலானே ஏட கவுரு பய வேணே எக்னிசா அப்படி லெஜ்ஜ வேணும் அத அப்படி எக்கம தீன ஆயுதம ஸ்ட்ரைக் ஏ ஸ்ட்ரைக் தம தினா கண்டோம் ஏக்காத ஒக்கம சம்பூர்ண கடா கப்பல தீன ஆறுமான் தொண்டமா ஏகனிசா எத்துமாடிக்கானே திகன் திகட்ட விழா மே மினிசோர் அவட்டாண்டேப்பா கம்பு அவட்டாண்டேப்பா அதே துமா கியலா விரட்டி அண்ட கீழே கவுர்த்து கியன அதத்து ஸ்ட்ரைக் அப்பிக்கானே மே கம்பருண்ட எட்டேந்தில் விரட்டி அண்ட அப்போ ஆண்டு ஆப்புக்காம உந்த சாதாரண கதை சாக்கச்சாக்கள் சாதாரண படி அப்படி அடந்தன வைக்கிறோம் முக்காது அப்படியே சாக்கச்சாட்டு எண்டபே சமர கட்டி கீழும் அவரு துணாக்கவிழா இப்போ கபிட்ட மெத்தி வர இந்த கண முக்காத கரை கீழா மே சீன ஹெட்டா தீர உத்திய சந்தித்தமா சாக்கச்சா நண்ட பண்ணுவோம் அப்படி சீன ஹெட்டாக்னே ஏகதமா தீன பிரஸ்ன ஏகனிசா முன்ன ஏத்துவனோ அப்படி ஆண்டு வாப்புக்காம மே கம்பவுண்ட சாதாரண படியா கப்பி அறந்த லேஸ்து அதே மாதிரி நாளைக்கு நீங்க எல்லாரும் வேலைக்கு போங்க நீங்க நம்மளுடைய அரசாங்கம் வந்த பிறகு பிரதமரோட கதைச்சு உங்களுக்கு நியாயமான சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம் நாங்க இலங்கை தொழில் காங்கிரஸ் தலைவர் கௌரவ ஆறுமந்தோனமா சொல்ல பொய் சொல்ல மாட்டோம் நம்ம அவர் 1000 ரூபா பிடிச்சிக்கிட்டு 1000 ரூபா கொடுத்தா தான் நான் கொடுக்கலன்னா நாம் பாராளுமன்ற உறுப்பினர் விலகணும்னு சொன்ன ஆறுமந்தோனமா அடுத்த நாள் முதல் நாளை போயிட்டு அமைச்சு பதவி எடுத்துறாரு இந்த மாதிரி பல வித்தைகளை காட்டிடுறாரு அவரு இன்னைக்கு மக்களை காட்டி கொடுத்துட்டாரு மக்களுக்கும் தெரியும் ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணி வந்து ஒரு நாள் மக்களை காட்டி கொடுக்காது நாங்களெல்லாம் தோட்டத்தோடைய பிள்ளைகள் அந்த மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அந்த மக்களோட வாழ்க்கையில வாழ்ந்தவங்க அதனால நாங்கள் அவங்களுக்கு ஒரு நாளும் காட்டி கொடுக்குற வரைக்கும் போக மாட்டோம் ஆகவே அன்னைக்கு நான் சொன்னேன் கேட்கல இன்னைக்கு ஒரு கிழமை வேலை எல்லாம் போச்சு யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் இது வந்து கொழுந்த காலமும் இல்லை இன்னைக்கு
அதனால சரியான டைம்ல சரியான விதத்துல போராட்டம் செஞ்சா வெற்றி பெறுவோம். இவங்க அதை செய்யலை நீங்க, அதனால நீங்க எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போங்க. அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு நியாயமான சம்பளத்தை நாங்கள் பெற்றுத்தரணும் கூறிக்கொண்டு கூறிக்கொள்றோம். தொழிலாளர்களுடைய வேதனை பிரச்சினை இன்று இலங்கையிலே ஒரு பிசுபிசுத்த வேலை நிறுத்தமாக அமைந்துள்ளதை நாங்கள் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே 1000 ரூபாய் சம்பளம் கேட்ட பொழுது அதனை கடந்த 2015 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 1000 ரூபாய் போராடியும் இன்னும் இதுவரைக்கும் முதலாளிமார் சம்மேளனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே எங்களுக்கு நேற்று திட்ட தெளிவாக தெரிந்தது. ஆகவே இந்த முதலாளிமார் சம்மேளனம் சொல்லுகின்றது 600 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேன் என்று. தொழிற்சங்க கூட்டு ஒப்பந்தங்களிலே கையொப்பமிடுகின்ற தொழிற்சங்கங்கள் சொல்லுகின்றது 1000 ரூபாய் வாங்கி தருகின்றேன் என்று. ஆகவே இதற்கிடையிலே 400 ரூபாய் வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஆகவே இது அந்த தொழிற்சங்கங்கள் போராட்டம் வெற்றி பெறுமா அல்லது இந்த கம்பெனிகளுடைய நடவடிக்கை எதிர்காலத்திலே என்ன மாதிரியாக அமையப்போவது என்பதுதான் ஒரு சிக்கலான கேள்விக்குறியாக இருக்கின்றது. கடந்த வாரங்களிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டம் நடைபெற்ற பொழுது நாங்கள் அந்த போராட்டத்திலே முதலிலே தொழிலாளர்களை வேலைக்கு போக சொல்லியிருந்தாலும் கூட தொழிலாளர் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ரெண்டு தொழிற்சங்கங்களும் காட்டிக் கொடுப்பு செய்கின்றது, தமிழ் முற்போக்கு கூட்டணி காட்டிக் கொடுப்பு செய்கின்றது என்பதை இவர்கள் சொன்னதனாலே நாங்கள் இந்த தொழிலாளருடைய பிரச்சனையை சற்று அதிகமாக சிந்தித்து இந்த தொழிலாளர்களையும் வேலை நிறுத்தம் செய்யும்படி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த வேலை நிறுத்தம் செய்ததிலே எந்த விதமான பலனும் இன்று ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. ஆகவே இன்று தொழிற்சங்க போராட்டங்களை வைத்துத்தான் முதலாளிமார் சம்மேளனத்தை நாங்கள் இதுவரைக்கும் மிரட்டிக் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று அவர்கள் அந்த தொழிற்சங்கங்களை மதிக்காமல் தொழிற்சங்கங்களுடன் பேசுவதில்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தொழிற்சங்கங்கள் இப்படி நடந்து கொள்கின்றதையும் முதலாளிமார் சம்மேளனம் இவ்வாறு அறிக்கை விடுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஏனென்றால் முதலாளிமார் சம்மேளனம் தான் இந்த தோட்ட நிர்வாகம் செய்கின்றது. ஆகவே இதை அரசாங்கம் நிர்வாகம் செய்தால் நாங்கள் அரசாங்கத்திலே கேட்கலாம். தோட்ட கம்பெனிகள் நிர்வாகம் செய்கின்ற காரணத்தினால் இந்த முதலாளிமார் சம்மேளனம் இதற்கான முடிவை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் இதை நிராகரித்து செல்ல முடியாது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலத்திலே ஒரு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் நாங்கள் 1000 ரூபாய் இல்லை என்றால் நாங்கள் காட்டிக் கொடுப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் 400 ரூபாய் வித்தியாசமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எந்த வகையிலே இந்த தொழிலாளர்களுக்கு நியாயமான ஒரு சம்பளத்தை பெற்றுத்தர முடியுமோ அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய தொழிற்சங்கங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக எந்த விதமான பின்னடைவும் ஏற்படுத்தாது. அதற்கு முழுமையான ஆதரவை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த தொழிற்சங்கங்கள் கையொப்பமிடுகின்ற தொழிற்சங்கங்கள் இதை முறைமையாக பேசி நல்ல முறையிலே தீர்த்து வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு நாளும் போராட்டம் செய்து தங்கள் சம்பளத்தை இழந்த மக்கள் தயவு செய்து அவர்கள் வேலைக்கு திரும்பி அவர்களுடைய வேதனத்தை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அவர்கள் மூலமாக தீர்க்கப்படும் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் இது கபட வார்த்தைகள். ஜனாதிபதிக்கு இன்று இலங்கையிலே இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சினை பல பிரச்சனைகளாக இருக்கின்றது. ஆகவே இதிலே அவர் இதிலே எப்படி கவனம் செலுத்துவார் என்பது யாருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது அப்படி செய்யலு தினாம தானவா உருத்திய சமித்தியே வத்துக்கரை உருத்திய சமித்தியே கீப்பேக் வெடவர்ஜனை கரலா உப்பியல் தாக் படியாரந்தான் கீழே அதை வெனக்கா உப்பியல் தாக் படியாரந்தீலே நமத்து ஹாம்புத்துமே சங்கமே கீனுமா உப்பியல் ஆயசிய கிட்ட வெடிய வெடிக்கிறாண்ட பேர் பேக்கீழா ஏமேனா மே பரத்தரத்தின் உருப்பியல் ஹாரசியா மே அருப்பியல் ஆரசியாய் ஆரசிய இக்கப்பாரட்ட எகுலண்ட தெண்டப அப்பிட்ட மேகுள இல்லிமத் இஷ்டக்கராண்டப ஏமனிசா அப்படி பலாபுரத்து வேணேன் சாமானியம் படி மே ஜனதாவட்ட உப்பியல் தாக் கம்பெனி வேணா அப்படி சந்தோஷம் வேணவா ஏமே நெத்தான் சாமானியம் படிய கம்பெலா
மேக இவர கரண்ட யம் கிசித்யா கரண்ட ஓனே கேலா அப்பி மே அசங்கரண உத்திய சமிதி வலட்ட அப்பி பாதலி கரல மே அவஸ்தாவ கேனோ எதுமான்ல இய பெரேதா கியுவா ஜனாதிபத்துமா ஹம்பேலா கதா கரல ஜனாதிபத்துமா மார்க்கே மேக விசந்தன்ன புல்வாங்க கேலா மங்க இதானே அப்பே ரட்டே ஜனாதிபத்துமாட ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා ඒ ඒ මත් ඒ ඒ මතේ මේකත් කරන්න පුළුවන් කියලා අපි අපි නම් දන්නේ නැහැ නමුත් ඒගොල්ලන් කියනවා නම් ඉතින් ඒක මිනිස්සු තමයි බලා ගන්න ඕන ඊයේ ජනාධිපතිතුමා අම්බුණා කියලා කිව්ව කිසිම ෆොටෝ එකක් නම් ආව නැහැ ටීවී එකකුත් පෙන්වුවේ නැහැ එවන ජනාධිපති අම්බුණාද දන්නේ නැහැ ඒක නම් හරියට කියන්න දන්නේ නැහැ එමනම් ෆොටෝ එකක්වත් අම්බ මේ දාන්න ඕන පත්තරවල නැත්තම් මේ මේ ටීවී වල ෆොටෝ එකක්වත් ලයිව් යන්න ඕනේ නැත්තම් මේ ඉදිරිපත් කරන්න ඕනේ මේ කිසිම දෙයක් නැහැ ඒක නිසා මේවා හරියට හම්බුණාද නැද්ද කතා කරාද නැද්ද කියලා අපිට නම් හරියට කියන්න බෑ නමුත් අපේ 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 ප්‍රශ්නේ වතුකම් කරුන්ට රුපියල් 1000ක් පඩි හම්බ වෙනවා නම් සන්තෝෂ වෙනවා එමෙ නැත්තම් ඒක සාමාන්‍යයෙන් පඩියක් හම්බ කරලා මේ මිනිස්සුව රවටන් නැතුව වැඩට ගිහිලා එතුමන්ලාගේ කටයුතු හරියාකාර කරන්න අවස්ථාව දෙන්න ඕනේ කියලා අපි ඉල්ලීම කරනවා. තුති. අපි UNP